உள்கட என்று சொல்லிக்கொண்டு எங்கு வெளியில் கிளம்புகிறாய்? ஆன்மீகம்ன்றது நினப்பு கிடையாது, உணர்ச்சி கிடையாது, பேச்சு கிடையாது, உள்ள கடந்து ஆழ் உறக்கத்தில் இருக்கிற நிலையை இங்கே கொண்டு வந்தே ஆவணும் இல்லைங்களா? அதுதான் உள்கடை, அதுதான் கடவுள். இங்கே என்ன ஆகிப்போச்சு, இந்த உலகத்தில் தமிழ்நாட்டிலேயே இது என்னமோ வெளியில் இருக்கிற ஒரு செய்கைகள் மூலமாக, எண்ணங்கள் மூலமாக, உணர்ச்சிகள் மூலமாக, உணர்ச்சிகளையும் எண்ணங்களையுமே ஆதாரமாக அமைச்சிக்கிட்டு இயங்குவது அகந்தை. அது சதா வந்து ஆல்ரெடி வெளியில் இருக்குங்க. பழைய வாசனைகள்ன்றது என்னங்க? ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த சோ அண்ட் சோ பெயர் கொண்டவர் பெரிய திறமையினுடைய உச்சம், உலகமே இவரை கொண்டாடுதுன்னு வச்சுக்கங்க. இவர் எங்க போனார் ஆழ்ந்த உறக்கத்தில்? சோ யதார்த்தமா நம்ம கடவுளாவே இருந்து கொண்டிருக்கின்றோம், உள்கடந்து அந்த பொருளா இருந்துட்டு இருக்கோம். அங்க பிறந்தவரா கூட இல்லை, இந்த மாதிரி உலகத்துல பல திறமைகளை பெற்று வெற்றி பெற்றவராக, உலகத்திலேயே புகழப்படுபவராக அவர் அங்கே இல்லை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது நாம எழுந்து கொள்வது எதுவாக எழுந்து எது ஆக்சுவலாக எழுந்துக்க முடியும்? நேற்றுக்கு ராத்திரி தூங்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்னவோ இந்த பிரபஞ்ச மனமாக யோசித்து கொண்டிருந்தோம் இல்லை, அதெல்லாம் தானே இங்கே வருது. அது ஆல்ரெடி வந்து பிரபஞ்ச மனம்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? வெள்ளியே நின்றுக்கிட்டு இருக்குன்னு, வெளிமயமாகவே இருக்கின்றது. அதுக்கு உள்கடன்றது கடவுள்னு சொன்னா கூட அது வெளியில வச்சிருச்சு. பிரபஞ்சத்துல என்ன பண்ணிட்டாங்க, ஆழ்ந்த உறக்கத்தை கோட்டை விட்டுட்டாங்க, பழைய பதிவுகள்னு தெரியல. இங்க என்னமோ புத்தம் புதுசா நம்ம பிறந்து என்னைக்கோ ஒரு டேட் ஆஃப் பர்த்ல பிறந்து இன்னைக்கு நடக்கிற உணர்ச்சி உங்களுக்கு மொத்தம் நடக்கிற மாதிரி அப்படின்னு எல்லாம் ரொம்ப கிளாசிஃபை பண்ணி தனியா அந்த அகந்தைக்கும் புத்திக்கும் மனத்துக்கும் செமித்தியா ஒரு இதை கொடுத்துட்டாங்க, அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லா செயல்களும் வந்து வெளியில் அலைவது, வெளிமயமாக இருப்பது, புலன்கள் மூலமா, எண்ணங்கள் மூலமா, உணர்ச்சி மூலங்கள் மூலமா, ஆனால் இது எல்லாமே உள்ளேந்து தான் வருது. அதனால தான் உள்கட அப்படின்றது நல்லா முடிஞ்ச உபதேசமாக கொடுக்கப்பட்ட இதே இடத்துலேயே வெளியிலையும் அப்படி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை அது வல்ல. உண்மை என்ன, வெளின்ற ஒரு உணர்ச்சி கூட உணர்ச்சி மயமா கூட நான் இருக்கக்கூடாது. உணர்ச்சி மயமா இருக்கக்கூடாது, எண்ண மயமா இருக்கக்கூடாது, அதனால என்னுடைய உடல் மயமாக இருக்கக்கூடாது, உலக மயமாக நான் இருக்கக்கூடாது. அப்படின்னா எப்படி இருக்கணும், எப்பவுமே 24/7 உதிக்கிற இடத்துல உள்ள சைலண்டா இருக்கணும், ஸ்டில்லா இருக்கணும். வெளியில உங்களுக்குன்னு கதாபாத்திரம் ஏற்கனவே இருக்கு, பழைய பதிவுகள் நடத்த போகுது, அதை பண்ணிக்கிட்டே உள்ள இருங்க. உள்ள ஒண்ணுமே இல்லை, அதனால தான் உள்கடை. அதனால வெளியில போய் பண்றதுன்றது வந்து பழைய பதிவுகள் நம்மளுக்கு கடைசி மூச்சு வரைக்கும் ஓட்டும் படம் காட்டும், பண்ணிட்டு போங்க, உள்ள ஆள் இல்லை. இதுதான் வந்து ஞானம், இதுதான் வந்து எக்ஸலன்ஸ்னோட உச்சம் வேற. அதனால வெளியில் கிளம்புதல்ன்றது உணர்ச்சியிலையும் இருத்தல், உணர்ச்சி மயமாகவே இருத்தல், உணர்ச்சி மூலமாக உலகத்திலேயோ இல்லாட்டி உடம்புலையோ இல்லாட்டி கதாபாத்திரத்திலேயோ எண்ணங்கள்லையோ இருந்துகிட்டே இருத்தல் தேச காலமாக, இது உண்மையே இல்லை. இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அனைத்து ஆன்மீக ரகசியம்ன்ற வீடியோவில் கிளியராக வந்து எப்படி பண்ணணும், 10-14 பசங்க வரைக்கும் 30 நிமிஷம், 14 மேலே 1 மணி நேரம் காத்தால சும்மா இருக்கணும், தியானம் கிடையாது. அதே போல் நைட்டும் படுக்க போகிறதுக்கு முன்னாடி சும்மா இருக்கணும். எண்ணம் வந்தாலும் உணர்ச்சி வந்ததுனால உள்கடை உள்ள கடக்க வேண்டிய இடத்துல நான் என்ன இங்கே வந்து உணர்ச்சியை என்டர்டெயின் பண்ணுறது, எண்ணமா ஏன் மாறணும், அவ்வளோதான். சிம்பிள் 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 பாரமற்று ஃபுல் டிஸ்கு, என்ன டிஸ்கு, பிரபஞ்ச மனம் பூரா உங்ககிட்ட ஃப்ரீயாக இருக்கும். இதுக்குன்னு உடனே ஜம்ப் பண்ண போகிறது இல்லை, அங்கே பண்ணும்பொழுது திருப்பி உள்ள சைலண்டாக இருந்துக்கிட்டு வெளில பண்ணணும், உள்ள ஸ்டில்லாக இருந்துக்கிட்டு வெளியில் பண்ணணும். அவ்வளவே சூப்பர் சாதகம், இது வந்து முடிஞ்ச சாதகம். ஏன்னா உள்கடை தான் முடிஞ்ச விஞ்ஞானம், கடவுள் விஞ்ஞானம் தான் இங்கே அல்டிமேட் விஞ்ஞானம். அந்த விஞ்ஞானத்துக்குள்ள நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விஞ்ஞானமும் வந்து பொத்தேல்னு வந்து உழுந்துரும், அவ்வளவுதான். சூப்பரா பண்ணுங்க. இது வந்து வெறும் பேச்சு கிடையாது, ஆன்மீகம்ன்றது நினப்பு கிடையாது, பேச்சு கிடையாது, உணர்ச்சி கிடையாது. உணரப்பட வேண்டிய ஒன்று இருக்கு அங்க, பொருள் எது ஆழ்ந்த வரக்கத்துல இருக்கு, அதை இங்க உணரணும், அவ்வளவுதான். நல்ல முடிச்சுக்கிறேன்.